வணக்கம் சோமு டூர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெண்மணியாக பிறந்து இறை வழிபாட்டின் மூலமாக தெய்வமாக மாறிய ஒரு அற்புதமான பெண்மணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க சிவபெருமானை தரிசிக்க தலைகீழாக நடந்து சென்று தரிசனம் செய்த ஒரு அற்புதமான அம்மையாரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆமாம் நாம் இன்று பார்க்க போவது காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம் இவங்க பார்த்திங்கன்னா தேவர் குல வீணை வித்துவானாகிய தும்முருவீனுடைய மகளுங்க அவங்க பேர் பார்த்திங்கன்னா சுமதி இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிவபக்தியாக இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து துர்வாச முனிவர் வராருங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா சிவ வழிபாட்டில் மூழ்கி இருக்கிறதுனால அவங்க வந்து துர்வாச முனிவர் வந்து தான் கவனிக்காத போயிடுறாங்க அப்போ அந்த முனிவர் சாபம் வர்றாரு நீ வந்து மானிட பிறப்பி பிறப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு சாபம் விட்டு போயிடுறாருங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால் அம்மையார் பார்த்திங்கன்னா மனித பிறவி எடுக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா தனந்தன் என்ற ஒருவருக்கு மகளாக வந்து பிறக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா அழகான பெண்ணாக இருக்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புனித பார்த்திங்க என்ன பெயர் வைக்கிறாங்க அவங்களுடைய அழகு பார்த்திங்கன்னா பேரழகு கொண்ட கொண்ட உருவமாகவும் தெய்வீக அம்சம் கொண்டவாகவும் அந்த பெண் அந்த பெண் பிறக்க சிறு வயதிலிருந்தே இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா சிவபக்தியாக மீண்டும் இந்த இடத்துல இருக்காங்க சிவபக்தியோட சிவம் மீது மிகப்பெரிய பக்தி கொண்டு அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு சிவனடியார்களை தினசரி சிவனை வணங்கு வணங்குவதும் சிவபக்தர்கள் வந்து அவங்களுக்கு உணவு அளிப்பதும் இதுவே அவங்க தினசரி வாழ்க்கையாக கொண்டு வராங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணம் போது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் சேர்ந்த ஆபரணம் வியாபாரி ஒருவர் பரமபத்தத்தர் என்ற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கணவரோட சேர்ந்து தொண்டு செஞ்சுட்டு இறைவு தொண்டு செஞ்சு அவங்க தொடர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் கணவரோட வந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா ரெண்டு மாம்பழத்தை கொடுக்குறாரு அந்த மாம்பழத்தை வந்து வாங்கின கணவர் என்ன பண்ணுறாருனா அது ஒரு ஆளு கொடுத்து தன் வீட்டில் கொடுக்குமாறு சொல்லிடுறாரு அவங்க வீட்டில் மனைவி கொண்டு கொடுக்கும்பொழுது நம்ம புனிதவதி வாங்கி வச்சுக்கிறாங்க வச்சுக்க பார்த்திங்கன்னா சிவபெருமானை என்ன செய்கிறாருன்னா சிவனடியாராக அவங்க வீட்டுக்கு வராருங்க வந்துட்டு எனக்கு உணவு வேண்டும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மையார் சமைச்சு வச்ச சாதத்தை கூட கொடுத்துட்டு கூட ஒரு மாம்பழத்தையும் எடுத்து கொடுத்துட்றாங்க சிவபெருமான் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து சரி கிளம்பிடுறாங்க அந்த நேரத்தில் மதிய சாப்பாட்டுக்கு அவருடைய இப்போ அவரு அந்த அம்மையாருடைய கணவர் வீட்டுக்கு வரார் வந்து எனக்கு கே எனக்கு பசிக்கிறது மாம்பழத்தை கொடுன்னு பொழுது அம்மையார் ஒரு பழம் தானே கையில் இருக்குது அந்த ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு ஆஹா இவ்வளோ அருமையாக இருக்குது அந்த பழம் அப்போ இன்னொரு பழத்தையும் கொண்டு வான்னு கேட்குறாரு அம்மையாருக்கு ஒரே குழப்பமாக இப்போது என்னடா இது நம்ம ஒரு படத்தை நம்ம அடிகாரி கொடுத்துட்டுமே ஒரு படம் தானே கையில் இருக்குன்னு சொல்லிவிட்டு சிவபெருமானே என்று போய்ட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க சிவபெருமானே என்ன செய்வது என் கணவர் இன்னொரு படத்தை என்னிடம் கேட்கிறார் நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமானே இன்னொரு படத்தை அவங்களுக்கு கொடுக்குறார் அந்த இன்னொரு படத்தை கொண்டு போய் தன் கணவர் என்ன கொடுக்கும்பொழுது கணவர் சாப்பிட்டு விட்டு அவர் என்ன இது இந்த படம் அதை விட இது அருமையாக இருக்கேன் இது எப்படி வந்தது என்று கேட்கும்பொழுது அப்பொழுதுதான் அம்மையார் நடந்தவற்றை கூறுகிறார் அதை கணவர் வந்து ஏற்க மறுக்கிற இல்லை நீ சொல்வது உண்மை என்று சொன்னால் மீண்டும் ஒரு மாம்பழத்தை உன்னால் வர வரவையை பார்ப்போம் மறுபடியும் ஒரு பழத்தை வரவை பார்ப்போம் என்று சொல்லும்பொழுது மீண்டும் புனிதவதியை தெய்வப்பிரிவில்லையா அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் சிவபெருமானை வேண்டாங்க வேண்டும் முறை மீண்டும் ஒரு மாம்பழத்தை கொடுக்குறார் அப்பொழுது தான் அவர் கணவர் புரிந்து கொள்கிறார் ஓ தன்னுடன் வாழ்வது தன் மனைவி சாதாரண மனித மனித அல்ல ஒரு பிறவி என்பது அறிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா நான் உன்னுடன் வாழ்வது ஏற்றுக்கொள்ளவே சரிப்பட்டு வராது அதனால் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி பிரிஞ்சு போயிடுறாருங்க போயிட்டு அவர் மதுரைக்கு போயிட்டு ஒரு வியாபாரம் திரும்ப ஆரம்பித்தோன்னே அங்கே ஒரு பெண்ணை மணந்து அவர் சில காலம் கழித்து அவங்களுக்கு ஒரு பெண் கிழந்து பொன் குழந்தை பிறக்குது அந்த பொன் குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அம்மையாருடைய ஆனால் புனிதபதியார் என்ற பெயரே அந்த பொண்ணுக்கு சு சுற்றுறாங்க வந்து கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம் என்ற இடத்துக்கு வந்து வாணிபம் அதை வியாபாரம் செய்ய வராரு அப்போ பார்த்தீங்கன்னா அம்மையாருடைய உறவு உறவுக்காரவங்களாம் பார்த்துட்டு அம்மையாரை கூட்டிட்டு குலசேகரப்பட்டினம் போகிறாங்க அங்கே அம்மையாரை கண்ட அவருடைய கணவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிடமே தன் ம தன் இரண்டாவது மனைவி மற்றும் குழந்தையோட காலில் அம்மையாருடைய காலில் வந்து வணங்குறார் தெய்வமே என்று வணங்கும்பொழுது அம்மையார் யோகிக்கிறாங்க தான் மீண்டும் கணவனை தேடி வந்தது தவறு அப்படின்னு தெரிஞ்ச சரி இனி நாம் இது போல் இருக்க கூடாது சொல்லி ஏன்னா அம்மையார் வந்து மிகவும் அழகு மேண்டிக் கொண்டவங்க இல்லையா அதனால் அவங்க சொன்னால் சிவபெருமானிடம் வேண்டுறாங்க எனக்கு பேய் உருவத்தை கொடுங்க எனக்கு இந்த இந்த உடல் தேவை இல்லை என்னை பேய் உருவமாக மாற்றுங்கன்னு சொன்னோடனே அதன்படியே சிவபெருமானும் அம்மையாரை பேய் உருவமாக மாற்றிடுறாருங்க அதன் பிறகு அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாய மலையில் சென்று சிவபெருமானை தரிசிப்பதற்காக செல்கிறாங்க அப்போ சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியில்வா கைலாயம் என்பது அந்த இடத்த நம்ம எப்படி காலால் மிதிக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக தன் தலையால் இரு கைகளை தரையில் ஒண்ணி தன் தலையால் நடந்து போகிறாங்க அம்மைய மலை ஏறுறாங்க மலையை நடந்து ஏறி மேலே போன சிவபெருமானை பார்க்குறாங்க அப்பொழுது சிவபெருமான் அம்மையே அமருங்கள் என்று சொல்கிறார் அப்போ தான் அம்மையாக வந்து உட்காறாங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன் நீங்கள் எந்த சிவனாலயங்கள் போனாலும் பாருங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலை வரியாக வச்சுருப்பாங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒரே ஒரு சிலை மட்டும் தான் அமர்ந்த குளத்தில் இருக்கும் மற்ற எல்லாமே நின்ற குளத்தில் இருக்கும் அந்த அமர்ந்த குளத்தில் இருப்பது தான் நம்ம காரைக்கால் அம்மையார் ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு மற்ற எல்லாமே நின்றுட்டு தான் இருப்பாங்க அப்படி எப்படி அற்புதமான அந்த அம்மையார் அந்த அம்மையார் தான் சிவபெருமான சந்திக்கும் போது சிவபெருமானன் கேட்குறாரு உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேளுங்கள்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து பிறவாக வர வேண்டும் மீண்டும் பிறப்பு பிறப்பு சிவபெரும் சிவம் பக்தியாக பிறக்க வேண்டும் என்று வேண்டாரு அப்படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிறந்தாலும் நாங்கள் வந்து உன்னுடைய பாதத்தில் சிவபெருமானுடைய பாதத்தை நான் தான் எனக்கு அந்த அந்த பாக்கியத்தை மாதிரி கேட்குறாங்க சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த அருளை கொடுத்துட்டு நீங்கள் சரி நீங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறேன்னு சொல்லும்பொழுது அவர் திருத்தாண்டவத்துக்கள் தான் திருத்தாண்டம் ஆடும்போது அவங்க அவருடைய பாதத்தில் இவங்க சரணாடின்னு சொல்லி பண்ணிட்டு வராங்க அதன்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆலங்காடு வந்து அம்மையார்னா செய்கிறாங்கன்னா அங்கும் தலைகீழாக நடந்து போயிட்டு சிவபெருமான தரிசனம் செய்கிறாங்க அப்போது என்ன பண்ணுன்னா திருவலங்காட்டுக்கு தாண்டவான பழம் வாங்கன்னு சொல்லி சிவபெருமானை அழைக்கும் பொழுது திருவலங்காட்டுக்கு போகிறாங்க அப்போ தலைகீழாகவே நடந்து போய் அம்மையார் போய் என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமானுடைய காலடியில் சரணடைகிறாங்க இந்த அம்மையார் தான் பார்த்திங்கன்னா திருவலங்காட்டு சிவப்பதிகாரம் திரு இரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி என்ற பாட்டெல்லாம் அந்த அம்மையார் தான் ஏற்றினாங்க இந்த அம்மையாருக்கு பார்த்திங்கன்னா திருவாலங்காடு எங்கே இருக்குன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க கோயில் விசேஷமான கோயில் தான் அது அந்த இடத்துல தான் அவங்க வந்து இதாக இருக்காங்க இந்த அம்மையார் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா சொந்த இடம் பார்த்திங்கன்னா காரைக்கால் தான் பிறந்தாங்க அதனால தான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு காரைக்காலில் அந்த விசேஷமாக அந்த இடத்துல தனியாக ஒரு கோயிலை கட்டி அங்கே ஒரு மாங்கனி திருவிழா நடக்கும் இங்கெல்லாம் பார்த்துருக்கலாம் அது மாடியில் இருந்து எல்லாம் மாங்கனியை தூக்கி தூக்கி போடுவாங்க ஏன்னா அந்த அம்மையாருக்கு அந்த மாங்கனியால் தான் அந்த இது வந்தது அதனால் பார்த்திங்கன்னா அங்கே மாங்கனி திருவிழா என்பது இன்னும் விசேஷமாக செய்யப்படுவது காரணம் இந்த காரைக்கால் அம்மையார் தான் இந்த அம்மையாருக்கு தான் அந்த சிறப்பு சிறப்பு பெற்றவங்க அறுபத்தி மூணு நாயர்மார்களில் அமர்ந்த குளத்தில் வாய்ப்பு கொடுத்த ஒரே அம்மையார் இவங்க மட்டும்தான் அதோடு பார்த்திங்கன்னா சிவபெருமானை முதன் முதலாக பாடல் மூலம் பாடிய அதாவது நம்ம புலவர்கள் சொல்கிறாங்க இல்லையா அதில் முதல் பெண் புலவர் என்ற சிறப்பு பெற்றவங்களும் நம்ம காரைக்கால் அம்மையார் தாங்க இவங்க திருவலங்காட்டில் சிவபெருமானோடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சவங்க இவங்களுக்கு காரைக்காலின் கோயில் இருக்குது பல ஊரில் இருக்குது பேய் உருவம் அழகு மேனியை பேய் உருவமாக மாற்றிக்கொண்ட கொண்ட அம்மையார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இது போன்று பல்வேறு முக்கிய தகவல்கள் மற்றும் கோவில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க எங்கள் சோமு டூர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்